ஆறு சுவையிலும் சுவைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். வெல்கம் டு சுவைத்தியல் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ட்ரம் ஸ்டிக், பொட்டேட்டோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சிக்கனில் ஒரு குருமா பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம குக்கரில் பண்ண போகிறதுனால எல்லா வெஜிடபிள்ஸையுமே நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வெட்டி வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம குக்கரில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நம்ம எல்லா வெஜிடபிளும் வெட்டிக்குவோம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாத்தையும் நம்ம வெட்டி வச்சுக்குவோம். தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம தேங்காய் கூட சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்குவோம். சீரகம் ஒரு ஸ்பூன் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டு மிக்ஸில் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டுங்க. வச்சதுக்கு அப்புறமேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் இதை கூட சேர்த்துக்கிறேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நான் வெட்டியிருக்கேன், இது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கின சமையல் இப்போ நம்ம வந்து கல்பாசி பூ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம போடுற டைமில் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்திருந்தாக்கா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமேலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோடய பச்சை வெலை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி நான் கூட வெட்டி இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நமக்கு தேவையான அளவு உப்பு இதுக்குள்ள நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேலே இப்போ நம்ம சிக்கன் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கன் அப்படியே லைட்டாக இது மாதிரி பிரட்டி விடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமேலே இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு நான் இதை கூட நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனில் வர தண்ணி நல்லா சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்ச காய்கறிகள், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. காயெல்லாம் வந்து நல்லா சிக்கனோட எல்லாம் மிக்சர் அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிர் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டதுக்கு அப்புறமேலு தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமேலே விசில் வரும். விசில் வந்ததுக்கு மேலே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது முருங்கையோட ஃப்ளேவரும் சிக்கனோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.